ஆண்டவராகிய இயேசு கிருஷ்ணனுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும் இந்த நாளிலும் இன்றைய வெளிச்சத்திற்கு நான் உங்களை வரவேற்கிறேன் இந்த நாளிலே சங்கீதங்களின் புத்தகம் முதலாவது அதிகாரம் முதல் வசனம் இப்படியாய் சொல்கிறது துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரமிடத்தில் உட்காராமலும் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று சொல்லி கடந்த ரெண்டு நாட்களாக நாம் பார்த்து கொண்டு வருகிறோம் அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்றுங்கிறதுல இன்னொரு ஆலோசனை சங்கீதக்காரன் கொடுக்குறான் துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நீ நடவாதே என்று சொல்லி நாம் செய்கிறதெல்லாம் என்னுடைய வாழ்க்கையிலே வாய்க்க வேண்டும் என்றால் நாம் பாக்கியவான்களாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் ஸோ அதை அடுத்து சங்கீதக்காரன் கொடுக்குற ஒரு ஆலோசனை துன்மார்க்கருடைய ஆலோசனையிலே நடக்காத நமக்கு யாருடைய ஆலோசனை தேவை என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும் மனிதனுடைய வாழ்க்கையிலே ஆலோசனை என்பது ஒரு அவசியமான ஒரு காரியம் ஆலோசனை இல்லாத இடத்துல ஜனங்கள் சீர்கட்டு போவார்கள் என்று தான் சொல்லுகிறது ஆனால் அந்த ஆலோசனை யாரிடத்திலிருந்து பெறப்பட வேண்டும் என்பதும் மிகவும் முக்கியமான ஒரு காரியம் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது ஏன் துன்மார்க்கருடைய ஆலோசனை பெறக்கூடாது அப்படின்னா அது துன்மார்க்கத்திற்கு எதுவாக பாவத்திற்கு எதுவாக அழிவுக்கு நேராக அது நம்மை நடத்தி கொண்டு போகிறதாக இருக்கிறது எது துன்மார்க்கருடைய ஆலோசனை என்று சொல்லி நாம் பார்க்கிறபோது நீதிமொழிகளின் புத்தகம் அதை நமக்கு காண்பித்து கொடுக்கறது நீதிமொழிகளின் புத்தகத்தில் முதலாவது அதிகாரத்தில் நிறைய காரியங்களை நம்ம பார்க்கலாம் நீங்கள் பத்தாவது வசனத்திலிருந்து ஏற்கனவே ஒரு பத்தொன்பதாவது வசனம் வரைக்கும் நீங்கள் வாசிச்சு பார்த்தீங்கன்னாக்கா இந்த காரியங்களை நாம் அறிந்து கொள்ள முடியும் அதில் குறிப்பாக ஒரு ரெண்டு வசனங்களை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் நீதிமொழிகள் ஒன்று பதிமூன்று பதினாலு இந்த ரெண்டு வசனம் சொல்கிறது விலை உயர்ந்த சகலவித பொருட்களையும் கண்டடைவோம் கொல்லைப் பொருளினால் நம்முடைய வீடுகளை நிரப்புவோம் எங்களோடைய பங்காளியாயிறு நம்ம எல்லோருக்கும் ஒரே பெய் இருக்கும் என்று அவர்கள் சொல்வார்கள் ஆகில் அடுத்த வசனம் சொல்கிறது என் மகனே நீ அவர்களோட வழிநடவாமல் உன் காலை அவர்கள் பாதைக்கு விளக்குவாயாக பார்த்தீங்களா ஒரு பாவத்தை செய்கிறதற்கு அடுத்தவருடைய பொருளுக்கு ஆசைப்பட்டு அடுத்தவருடைய பொருளை அபகரித்து கொடுக்கறதற்கு ஆலோசனை கொடுக்கறதை இங்கே பார்க்குறோம் நம்முடைய வாழ்க்கையிலும் கூட இப்படிப்பட்ட காரியங்களை குறித்த இதுபோன்ற ஆலோசனைகள் நமக்கு வருமானால் அவைகளை நாம் தள்ளிவிட வேண்டும் சோதுரம் பாருங்கள் இப்படி சொல்லுவாங்க கவர்மெண்ட் ஆஃபீஸில் வேலை பார்க்குறவங்களுக்கு சோதுர லஞ்சம் வந்து நம்மளாக கேட்காம கேட்டு வாங்குறதுல பா அவங்களாக கொடுத்தா கிடலாம் நம்மளாக கேட்டு வாங்கினா தான் பாவம் அவங்களா கொடுத்தா அது அன்பாக கொடுக்கறது அவங்களாக கொடுக்கும்போது நம்ம வாங்கிக்கிறதுல ஒன்றும் தப்பு இல்லைன்னு வாங்க இப்படிப்பட்ட ஆலோசனைகளுக்கு நம்ம விலகணும் எனவே இந்த நாளிலே நாம் செய்வதெல்லாம் வாய்க்க வேண்டும் என்று சொன்னால் துன்மார்க்குடைய ஆலோசனைகளுக்கு நீங்கள் விலகி இருக்க வேண்டும் இதற்காக நாம் ஜபிப்போமா இந்த பரலோக பிதாவே இந்த துன்மார்க்கமான ஆலோசனைகளுக்கு கத்த நிறங்களை விலக்கி பாதுகாத்துக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே கத்தவர்களை ஆசிர்வதிப்பாராக காட் பிளெஸ் யூ